கழகத்துடைய ஐடி விங், மாவட்ட தொகுதி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் அறிமுக கூட்டத்தை இவர் சிறப்பாக ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்தியிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர், இந்த அணியினுடைய செயலாளர் சகோதரர் திரு டிஆர்பி ராஜா அவர்களே, அணியினுடைய ஆலோசகர் அண்ணன் திரு கோவி லெனின் அவர்களே, கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு எம் கே மோகன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எழிலன் அவர்களே, அணியினுடைய துணை செயலாளர்கள் சகோதரர் மகேந்திரன் அவர்களே, திரு கார்த்திக் மோகன் அவர்களே, திரு சி எச் சேகர், அழகிரி, தமிழ்மாறன், இசை, இலக்குவன், தருண், நவீன், சுரேஷ், பாலா, சகோதரி பத்மபிரியா, விஜயராஜசேகரன், கேசவன், தமிழ்மறை, சிவா, பிரபு, தரணிதரன் அவர்களே, இந்த பகுதியினுடைய பகுதிக்கழக செயலாளர்கள் அண்ணன் திரு ராமலிங்கம் அவர்களே, அண்ணன் பரமசிவம் அவர்களே, வட்டக்கழக செயலாளர் திரு பாபு அவர்களே, கழகத்துடைய மாவட்ட தொகுதி அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கூட்டத்திலே பங்கேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அத்தனை பேரோடையும் கை கொடுத்து உங்கள் அத்தனை பேரோடையும் பேசி புகைப்படம் எடுத்துக்கணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனால் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, கண்ணில் ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன். எனவே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வேனா இல்லைனா இல்லையா என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தது, சந்தேகமாக தான் இருந்தது. ஆனால் நம்முடைய அணியினுடைய செயலாளர் திரு ராஜா அவர்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறியதால் அவர் வற்புறுத்தியதை மட்டுமல்ல, எனக்கும் உங்களையெல்லாம் சந்திக்க வேண்டும், உங்களையெல்லாம் பார்க்க வேண்டும், உங்களோடு பேச வேண்டும் என்ற அந்த ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். வந்ததில் இன்னொரு இன்ப அதிர்ச்சி, மாநாட்டிற்கு அணியின் சார்பாக, உங்களுடைய அணியின் சார்பாக மாநாட்டு நிதியாக 25 லட்சம் ரூபாய் நிதி வழங்கியிருக்கிறீங்க, அதற்கு இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் குறிப்பிட்டது போல ஐடி விங் அணியும் தான் முதல் அணி என்று குறிப்பிட்டார். அதில் ஒரு சின்ன திருத்தம், ஏற்கனவே விளையாட்டு மேம்பாட்டு அணியும் மாநாட்டிற்கு நிதி அளித்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு அணிகளும் போட்டி போட்டுக்கொண்டு இளைஞர் அணிக்கு நிதி அளிக்கின்றீர்கள். மருத்துவர் அணியுடைய செயலாளர் சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் அவர்களும் இங்கே இருக்கிறார்கள். அவருடைய கவனத்திற்கும் நான் எடுத்து செல்கின்றேன். இதனால் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, உங்களோட அறிமுக கூட்டம், அதேபோல் அண்ணன் கோவில் அண்ணன் நம்முடைய எழுதிய புத்தகம், சிறப்பான ஒரு புத்தகம், நாளை நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இதே மேடையில் வெளியிட இருக்கிறார்கள். அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1200 நிர்வாகிகள் பங்கேற்கின்ற மிகப்பெரிய கூட்டம் என்று அணியுடைய செயலாளர் ராஜா அவர்கள் என்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள். ஏதோ தேதி கொடுத்து விட்டேன் என்பதற்காக மட்டுமல்லாமல் உங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு தான் நான் இந்த கூட்டத்திலே பங்கேற்றுள்ளேன். பொதுவாக திராவிட இயக்கம் என்பது பொறுத்தவரை அறிவியல் மீதும் தொழில்நுட்பம் மீதும் மிகுந்த ஈடுபாடு கொண்ட இயக்கம் தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய திராவிட இயக்கம். அதற்கு உதாரணம், 1965 நாட்டிலேயே 2வது இடமாக சென்னை கிண்டி பொறியியல் கல்லூரிக்கு IBM 1620 கம்ப்யூட்டர் வந்தபொழுது அதனை 86 வயதான பெரியார் அவர்கள் அதனை நேரில் சென்று பார்த்து அதனுடைய பயன்பாட்டை கேட்டறிந்தார்கள். 1965 இந்தியாவிலேயே ஒரு அரசியல் தலைவர் அரசியலுக்கு நிகராக அறிவியலை பேசியிருக்கிறார் என்றால் அது நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள். முத்தமிழ் கலைஞர் அவர்கள் நாட்டிலேயே முதன்முறையாக 1998 மாநில தகவல் தொழில்நுட்ப கொள்கையை, பாலிசி, ஐடி பாலிசியை இந்தியாவிலேயே முதல்ல கொண்டு வந்தது நம்முடைய முத்தமிழங்கர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். 1998 இன்னும் சொல்ல போனால் கையெழுத்து பிரதியாக துவங்கிய முரசொலில் எழுத ஆரம்பித்த முத்தமிழ் கலைஞர் அவர்கள் ஃபேஸ்புக், ட்விட்டர் வந்தபொழுதும் அதிலும் தொடர்ச்சியாக அப்டேட் ஆக இருந்தார் நம்முடைய கலைஞர் அவர்கள். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் தொடக்கம் முதலே ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட இணைய பக்கங்களில் ஆக்டிவாக இருந்து வருகின்றார்கள். சமூக வலைதள தன்னார்வலுடைய இருந்த உற்சாகம், இந்த ஐடி விங்கின் தேவை ஆகியவற்றை உணர்ந்து நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் கழகத்திற்கென்று தனி ஐடி விங்கை தொடங்கினார்கள். இன்றைக்கு நம்முடைய சகோதரர் ராஜா அவர்கள் ஐடி விங்கினுடைய செயலாளராக Wing2Point0 என்ற பெயரில் இந்த அணியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். நிறைய இளைஞர்கள் புதிதாக வந்து நிறைய கருத்துக்களை எழுதுகின்றீர்கள். குறிப்பாக Wing2Point0-இல் உள்ளவர்கள் அடிமைகளுக்கும் சங்கிகளுக்கும் அளிக்கின்ற அந்த ட்ரீட்மெண்ட்டை நானே பல சமயம் பார்த்து ரசித்திருக்கின்றேன். இன்றைக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு அமைப்பாளர், துணை அமைப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சில கட்சிகளுடைய ஐடி விங்கை பார்த்தீங்கன்னா ஒன்று பொய்யை பரப்புவாங்க, இல்லைன்னா அவதூறு கருத்துக்களை
பதிவிடுவாங்க. ஆனால் இந்தியாவிலேயே நாட்டிலேயே நம்முடைய ஐடிவிங் அப்படி அல்ல, நாட்டிலேயே அறிவார்ந்த ஐடிவிங்னா அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐடிவிங் தான். அதை நம்ம பெருமையாக சொல்லலாம். நம்முடைய கொள்கையையும் பெரியார் அண்ணா கலைஞர் கழகத் தலைவர் அவர்களின் சாதனைகளையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற ஒரு மாபெரும் பணியை நீங்கள் எல்லாம் மேற்கொண்டு வருகின்றீர்கள். இந்த 2 ஆண்டுகளுடைய நமது திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் முக்கிய நிகழ்வுகள் சார்ந்து 500க்கும் மேற்பட்ட ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் பணிகள் சிறப்பாக நீங்கள் எல்லாம் செய்துள்ளீர்கள். வாழ்த்துக்கள். முத்தமிழர் கலைஞருடைய பிறந்தநாளை ஒட்டி நடத்தப்பட்ட ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்கில் கடந்த 2 வருடங்களும் சேர்த்து 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட ட்வீட்டுகள் நீங்கள் பகிர்ந்துள்ளீர்கள். அதற்கு வாழ்த்துக்கள். உடன்பிறப்புகளாய் ஒன்றிணைவோம் முன்னெடுப்பின் வாயிலாக இணைய வழியில் 10 லட்சம் பேர் கழகத்தின் உடன்பிறப்புகளாய் இணைந்துள்ளனர். இந்த பணியை சிறப்பாக செய்த ஐடி விங்கிற்கு என்னுடைய பாராட்டுகள். அதேபோல் அண்ணா பெரியார் கழகம் பிறந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் திராவிட மாதம் என்ற தலைப்பில் ட்விட்டர் ஸ்பேஸில் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் உரையாற்ற செய்தீர்கள். திராவிட மாதத்தின் இறுதி நிகழ்வாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ட்விட்டர் ஸ்பேஸில் ஆற்றல் மிக்க உரையை வழங்கினார்கள். இணையத்தில் மட்டுமல்ல களத்திலும் ஐடி விங்கினர் சிறப்புடன் செயல்பட்டு வருகிறீர்கள். இந்திய ஒன்றியமே திரும்பி பார்க்கின்ற வகையில் டெல்லியில் கடந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி என்று நடந்த தேசிய அளவிலான கருத்து ஒற்றுமை கொண்ட தலைவர்களை கொண்டு இந்தியா ஃபார் டெமோக்ரஸி என்ற கருத்தரங்கத்தையும் மிகச்சிறப்பாக செய்து காட்டியுள்ளீர்கள். உங்களுடைய பணிகள் இன்னும் சிறப்பாக தொடரட்டும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும், குறிப்பாக அனைத்து அணிகளுடன் ஒருங்கிணைந்து வேண்டும் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய இளைஞரணியில் கூட சமூக வலைதள தன்னார்வலர்கள் என்று ஒரு குழுவை தொகுதிதோறும் உருவாக்கினோம். அவர்கள் சிறப்பாக செயல்பட்டதை பார்த்து இன்றைக்கு அவர்களுக்கும் ஐடி விங்கில் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. அப்படி பொறுப்புக்கு வந்தவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள். சமூக வலைதளம் என்பது இன்றைக்கு மிக முக்கியமான ஒன்றாகிவிட்டது. முன்பு களம் சமூக வலைதளம் என பிரித்து பேசுவோம், இப்பொழுது நிலைமை அப்படி அல்ல. களத்தை தீர்மானிக்கின்ற சக்தியாக சமூக வலைதள பக்கங்கள் உள்ளன. உங்களின் பலரை நானே ஃபாலோ செய்கின்றேன். உங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து நான் படிக்கின்றேன். நிறைய பேர் மிகச் சிறப்பாக எழுதுகிறீர்கள். என்னுடைய பேச்சுகளுக்கெல்லாம் நீங்கள எழுதுகின்ற அந்த பதிவுகள்லாம் நான் அதுலேருந்து பாயிண்ட்ஸ் எடுத்து தான் நான் என்னுடைய பேச்சுகளையே நான் ப்ரிப்பேர் செய்கின்றேன். மாண்பு முதலமைச்சர் ஆகட்டும், நானாகட்டும், கழகத்துடைய முன்னணியாகட்டும், அவர்கள்லாம் பதிவிடுகின்ற அந்த ட்வீட்டுகள் அனைத்தையும் மக்களிடம் நீங்கள் எடுத்து செல்கிறீர்கள். பாசிட்டிவான கமெண்ட்ஸ் போடுகிறீர்கள். யாராவது சங்கிகளோ அடிமைகளோ வந்து நெகட்டிவாக கமெண்ட் செய்யும் பொழுது ஆதாரத்துடன் அதற்கு பதிலடியும் கொடுக்கிறீர்கள். ஆனால் நாம் இன்னும் வேகமாக செயல்பட வேண்டும். ஐடி விங்கில் இயங்கக்கூடிய நீங்கள் தான் இன்றைக்கு கழகத்துடைய ஊடகம். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு கலைஞர் தொலைக்காட்சி, நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு முரசொலி, நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ரைசிங் சன் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று சொல்லக்கூடிய ஊடகங்களில் 90% ஊடகங்கள் ஒன்றிய பாஜகவும் அடிமை அதிமுக நினைப்பை தான் செய்தியாக்கின்றன. இதனை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக நீங்கள் அனைவரும் முரசொலியை படிக்க வேண்டும். கழக அரசு 2 ஆண்டுகளில் எவ்வளவோ சாதனைகள் படைத்து வருகின்றது. மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி, காலை சிற்றுண்டி உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், இல்லந்தேடி கல்வி, கலைஞர் 100ஆண்டு நூலகம், கலைஞர் 100ஆண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, நான் முதல்வன் திட்டம் ஆகிய மக்கள் போற்றும் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கழக அரசு. இதையெல்லாம் நீங்கள் சமூக வலைதளங்களில் இன்னும் நிறைய பேச வேண்டும். வெறும் பதிவுகளாக இல்லாமல் திட்டம் பற்றிய சிறு வீடியோ ஷார்ட்ஸ் மற்றும் போட்டோ கார்டாக நீங்கள் வெளியிட வேண்டும். சமூக வலைதளத்தில் கழகத்தை பற்றி வருகின்ற பொய் செய்திகளை அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் உண்மையை விட பொய் தான் வேகமாக பரவும். அப்படி பொய்யை பரப்புபவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். ஃபேக் நியூஸை பொறுத்தவரை 2 வகைப்படும். 1 மிஸ்இன்ஃபர்மேஷன், 2வது டிஸ்இன்ஃபர்மேஷன். மிஸ்இன்ஃபர்மேஷன் என்பது வருகிற பொய் செய்தியை அது பொய் செய்திதான் என்று தெரியாமல் அப்படியே பரப்புவர். அடுத்து டிஸ்இன்ஃபர்மேஷன் என்பது திட்டமிட்டே உள்நோக்கத்துடன் பொய் செய்திகளை பரப்புவது. இன்றைக்கு நம் கழகம் பெரும்பாலும் எதிர்கொள்வது இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் என்ற வகையைச் சேர்ந்த பொய் செய்திகளைத்தான். சமீபத்தில் நான் ஒரு கூட்டத்திலே பங்கேற்று சாதி ஏற்றத்தாழ்வை ஒழிக்க வேண்டும் என்று பேசினேன். அதை சங்கிகள் பொய்யாக திரித்து எப்படி பொய் செய்தியாக பரப்பினார்கள் என்பதற்கு நீங்களே அறிவீர்கள்.
மிகச்சிறந்த உரணம். உதாரணம் என்ன, ஒரு உண்மை செய்தியை விட பொய் செய்திதான் வேகமாக பரவும் என்பதற்கு அதை விட ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. ஒரு 10 நாட்களாக இந்திய நாடுகள் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதை பற்றி பேசினார்கள். அது மட்டுமல்ல, 2 நாட்களுக்கு முன்பு நீதிமன்றத்தில் சொல்லாத ஒன்றை, நான் அஃபிடவிடாட்டு தாக்கல் செய்தில்லை என்று சொல்லாத ஒன்றை அவதூறாக பரப்பினார்கள். இது தவிர கழகத்திற்கு எதிராக டிஃபால்ட்டாகவே ஒரு சில பொய் செய்திகளை பரப்புவார்கள். அவர்கள் இந்த டிஸ்இன்ஃபர்மேஷனை அவர்கள் ஆர்கனைஸ்டாகவே பரப்புவார்கள். எனவே இவற்றுக்கெல்லாம் நீங்களும் ஆர்கனைஸ்டாகவே பதிலடி கொடுக்க வேண்டும். ஃபேக் நியூஸ் வரும்பொழுது அவரை மிக கவனமாக கையாளுங்கள். பாராட்டாக இருந்தாலும் சரி, வருகின்ற செய்தி அப்படியே எடுத்துக்கொள்ளாமல் அதனுடைய உண்மை தன்மையை பகுத்தறிந்து முதலில் ஆய்வு செய்யுங்கள். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதால் இன்னும் நிறைய ஃபேக் நியூஸை திட்டமிட்டே பரப்புவார்கள். அதையெல்லாம் நீங்கள் முறியடிக்க வேண்டும். குறிப்பாக அவர்கள் இந்த 9 ஆண்டுகள் செய்த கொடுமைகளை எல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும், பேச வேண்டும். ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருத்தருடைய வங்கிக் கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு அப்படி சொல்லவே இல்லை என்கிறார்கள். இப்பொழுது 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவோம் என்றார்கள். ஆனால் இன்றைக்கு 5 லட்சம் பேர் கொடுக்க கூட வேலை வாய்ப்பை உருவாக்கவில்லை. 60 மாதங்களில் நாட்டை மாற்றி காட்டுவேன்னு சொன்னார். 2014 ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன வார்த்தை, 2020 இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்றி காட்டுவேன் என்று சொன்னார். இப்பொழுது மீண்டும் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, 2047 இந்தியாவை வல்லரசு நாட்டை மாட்டி காட்டுவேன் என்று சொல்கின்றார். கொரோனாவில் பாதிக்கப்பட்டோருக்கு உதவ பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் ஒன்றை ஆரம்பித்தார்கள். அப்படி அந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டில் வசூல் செஞ்சாங்க, எவ்வளோ தெரியுமா, 32,000 கோடி. அந்த 32,000 கோடிக்கு இப்போ கணக்கு கேட்டால் எந்த பதிலும் கிடையாது, அதற்கு பதில் சொல்ல முடியாதுன்னு ஓப்பனாகவே சொல்கிறாங்க. எங்கும் அதானி, எதிலும் அதானி என்ற நிலையை உருவாக்கி விட்டார்கள். வெளிநாட்டிலிருந்து நிலக்கரி இறக்குமதி செய்வதில் அதானி நிறுவனம் மிகப்பெரிய ஒரு ஊழலை செய்துள்ளது. எப்படி அதானி குடும்பத்துடைய மதிப்பை பங்கு சந்தையில் போலியாக உயர்த்தி மிகப்பெரிய முறைகேட்டை செய்தார்களோ, அதே போல் அதானி நிறுவனம் கொள்முதல் செய்கின்ற நிலக்கரியினுடைய கொள்முதல் விலையை போலியாக உயர்த்தியதன் காரணத்தால் மின்சார விலை நாடெங்கும் உயர்ந்துள்ளது. அதே போல் கடந்த 6 மாதங்களாக மணிப்பூர் என்ற மானம் 10 எரிந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றியெல்லாம் நம்முடைய ஒன்றிய பிரதமர் வாய் திறக்கவே இல்லை. எந்த மாநிலத்திலும், பாஜக ஆளுகின்ற எந்த மாநிலத்திலும் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் இல்லை. இப்படி ஏராளமான விஷயங்களை நீங்கள் சமூக வலைதளங்களில் எடுத்துரைக்க வேண்டும், பேச வேண்டும். அதிமுகவினர் களத்தில் தனித்தனி அணியாக இருந்தாலும் சமூக வலைதளத்தில் நம்மை எதிர்க்க வேண்டும் என்றால் எல்லோரும் ஓரணியில் வந்துவிடுகிறார்கள். அவர்களை பற்றி பேசுவதென்றால் கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. அவர்கள் பேசுவதிலிருந்து தினமும் நீங்களே உங்களுக்கு கண்டென்ட் நிறைய கிடைக்கும். இப்பொழுது பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டதாக ஒரு நாடகத்தை தொடங்கியிருக்கிறார்கள். அதுவும் தமிழ்நாட்டு உரிமையை மீட்கத்தான் கூட்டணியை வெளியிட்டு வெளியே வந்தோம் என்று பொய் சொல்கின்றார்கள். நீட் தேர்வு, உதய மின்திட்டம், வேளாண் விரோத சட்டங்கள், குடியுரிமை திருத்த சட்டம், தமிழ்நாட்டு வேலைகளில் பிற மாநிலத்தவர்களை அனுமதித்துன்னு எடப்பாடி விட்டு கொடுத்த உரிமைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. எனவே இந்த நாடகங்களை எல்லாம் நாம் சரியாக எடுத்து சொல்ல வேண்டும். நமக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதனை பின்பற்றி நீங்கள் அத்தனை பேரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நாம் பாஜகவினரை போலவோ அதிமுகவினரை போலவோ கொச்சையாகவோ தனிநபர் தாக்குதல்கள் மற்றும் ஆபாச கருத்துக்களையோ எழுதக்கூடாது. அப்படி அவர்கள் எழுதுகின்ற பொழுது அதையும் நாம் சும்மா விடக்கூடாது. மாண்பு முதலமைச்சர் அவர்களும் நானும் நம்முடைய கழகமும் உங்களுடன் இருக்கின்றோம். உங்களுடனே பயணிப்போம். உங்களுக்கு ஆதரவாக நிற்போம். உங்களுக்கான அங்கீகாரம் சரியான நேரத்தில் உங்களை தேடி வரும். அதனால் உற்சாகத்துடன் பணியாற்றுங்கள். நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறவிருக்கின்றது. நாடும் நமதே, 40ம் நமதே என்பதை மனதில் வைத்து நீங்கள் பணியாற்ற வேண்டும். இந்த நேரத்தில் ஐடி விங்கிற்கு இன்னொரு வேண்டுகோள், நாளை நம்முடைய இளைஞரணி, மருத்துவ அணி, மாணவரணி 3 அணிகளும் இணைந்து நீட் தேர்வை விலக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கையெழுத்து இயக்கத்தை துவங்கவில்லோம். 50 நாட்களில் 50 லட்சம் கையெழுத்துக்களை தமிழ்நாட்டு மக்களிடத்திலே பெற வேண்டும் என்ற இலக்கோடு நாளை அந்த வெப்சைட் தொடங்கப்பட இருக்கின்றது. எனவே இந்த ஐடி விங்கினுடைய பங்களிப்பும் அந்த கையெழுத்து இயக்கத்துக்கு தேவைப்படும். நீங்கள் எல்லாம் சிறப்பாக செயல்பட்டு அந்த இலக்கை அடைய நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். எத்தனையோ முறை கோ பேக் மோடி என ட்ரெண்ட் செய்திருக்கிறோம். அவரை தமிழ்நாட்டுக்கு வரவிடாமலும் செய்திருக்கின்றோம். இந்த முறை உண்மையிலே கோ பேக் மோடி அல்ல, கெட் அவுட் மோடி என்ற நிலையை உருவாக்க நாம் அனைவரும் சமூக வலைதளங்கள் இணைந்து செயலாற்றுவோம். அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.